நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அநேக நேரங்களில் இந்த சபைகளிலே பேசப்படுவது இல்லை. ஏனென்றால் இன்று ஆசீர்வாதங்களை குறித்தும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் என்று வாக்கு தத்தங்களை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சத்துருவின் ஆளுகையையும் அந்த சத்துருவின் வல்லமையையும் அந்த சத்துருவின் சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ளும்படியாக சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, நீங்களும் நானும் தான் சபை. அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அது சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியாக. அப்போது சகல வல்லமைகளும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலில் நம் எதிரி யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த நாட்களில் உங்கள் எதிரி எப்படிப்பட்டவன், எந்தெந்த விதத்தில் உங்களுக்குள் போராடுவான், உங்களுக்கு எதிராக போராடுவான், வெளியே இருந்து எப்படி போராடுவான், உங்களிடத்தில் எப்படி போடுவான், உங்களுக்கு உள்ளிருந்து எப்படி போராடுவான் என்று கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம், எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம் உங்களுக்கு கர்த்தரின் ஆவியானவர் போதித்திருக்கிறார். இந்த நாட்களில் அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் 423 பாடல். பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே. ஆம், அன்று நெருக்கடி நேரத்திலே ஜனங்கள் இருந்தபொழுது இந்த சங்கீதம் ஏற்றப்படுகிறது. சங்கீதம் 21 தான் இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறது. அதை தான் இன்று நாம் சொல்லப்போகிறோம். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளில் கர்த்தாமே நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த நெருக்கடியான உலகத்திலே கர்த்த நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவருக்கு நாம் துதிபலிகளை செலுத்த வேண்டும். துதிபதிகள் செலுத்தும் பொழுது கர்த்தர் எல்லாவித சத்துருவுக்கும் நீங்களாகி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். பாடலை பாடுவோமா? பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடா இயேசு கைவிடா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைவிடி இயேசு நீர் கைவிடி. பாடுவோமா? பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில், பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடார் இயேசு கைவிடார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, கைவிடார் இயேசு கைவிடார். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, கைவிடார் இயேசு கைவிடார். மறுபடியும் சரியான சூழ்நிலை, ஆபத்தில் உலகம் நிறைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நம் கண்களுக்கு முன்பாக உலகத்தையும் தேசங்களையும் பார்க்கும்போது பயமாக இருக்கிறது. ஆம், இந்த சூழலில் தான் தேவன் நம்மை பாதுகாக்க நெருக்கடியில் ஆபத்திலே துணையாய் வருவார், உதவி செய்வார், துணையாய் வருவார், உதவி செய்வார், கைவிடா இயேசு கைவிடா.
இயேசு கைவிடா. இப்போது அவருக்கு நாம துதி பலிகளை செலுத்துவோமா? துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா, உன் துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா, நாம் செய்த நற்கிரிகள் மறையாமல் நினைவு கூர்ந்தாம், நாம் செய்த நற்கிரிகளை மறக்காமல் நினைவு கூர்ந்தார். கைவிடா இயேசு கைவிடா, சொல்லுவோமா? கைவிடா இயேசு கைவிடா. நாம் செய்த நற்கிரிகைகள் எல்லாம் அவர் மறவாமல் நினைவு கூறுகிற தெய்வமா இருக்கிறார். நம் துதிகளை பலிகள் எல்லாவற்றையும் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்துவோமா? துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா, நம் துதி பலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டா, நாம் செய்த நற்கிரிகளை மறவாமல் நினைவு கூர்ந்தா, நாம் செய்த நற்கிரிகைகள் மறவாமல் நினைவு கூர்ந்தா. கைவிடா இயேசு கைவிடா. சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்ந்திருக்கிற எல்லா காரியங்களும் மாறலாம், எல்லாம் நமக்கு ஆபத்தாக தோன்றினாலும் கைவிடா இயேசு கைவிடா. கைவிடா இயேசு கைவிடா. நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இதய விருப்பத்தை எல்லாம் நமக்கு தந்திடுவார். நம் இதை எதை விரும்புகிறதோ அதை நமக்கு அவர் தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் அவர் செய்து முடித்திடுவார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இதயம் என்ன விரும்புது? இந்த வேதத்தின் பிரகாரம் உங்க இதயம் எதையெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் அவர் தர வல்லவராக இருக்கிறார். தேவன் இந்த வேதத்தில் நமக்காக எதை எழுதி இருக்கிறாரோ அதன் பிரகாரம் நம் இதயம் எதை விரும்பினாலும் அதை அவர் தர நமக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் எய்து செய்திடுவார். ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார். கைவிடா இயேசு கைவிடா. நெடுநாட்களாக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம் நமக்குண்டு. அவர்தான் நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து. மறுபடியும் அவரை பார்த்து பாடுவோமா? இதயம் விரும்புவதை சொல்லுங்க, என் இதயம் விரும்புவதை நீ எனக்கு செய்திடுவே. என் இதயம் விரும்புவதை நீ எனக்கு செய்திடுவே. எனது ஏக்கமெல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவே. எனது ஏக்கமெல்லாம் நீ செய்து முடித்திடுவே. கைவிடு கைவிடு நீ கைவிடு. சொல்லுங்க, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. நம் விசுவாசத்தோடு அவரிடத்தில் எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். கைவிடு இயேசு கைவிடு. மகிழ்ச்சியில் நான் ஆர்ப்பரிப்பேன். வரும் எழுப்புதல் என் கண்முன்னே இருக்கிறது. ஆம், நம் தேவனின் நாமத்தினால் நான் ஜெயக்கொடி ஏற்றுகிறேன். மகிழ்ச்சியில் நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். நம் கண்களுக்கு முன்பாக மாபெரும் எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம் தேவனுடைய நாமத்தினாலே நாம் வெற்றி கொடியை ஏற்ற போகிறோம். சாத்தானுக்கு தோல்வியும் கொடி, நமக்கோ வெற்றியும் கொடி. அல்லேலூயா. மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பே, வரும் எழுப்புதலை காண்பே. மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்பே, வரும் எழுப்புதலை காண்பே. என் தேவன் நாமத்தினால் ஜெயக்கொடி ஏற்றிடுவே. என் தேவன் நாமத்தினால் நான் ஜெயக்கொடி ஏற்றிடுவே.
இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெய கொடி ஏற்றிடுவேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் ஜெய கொடி ஏற்றிடுவேன். சொல்லுங்க, இயேசு நாமத்தினால் ஜெய கொடியே கைவிடி, இயேசுவின் கைவிடி கைவிடி, இயேசுவின் கைவிடி கைவிடா, கைவிடாசு கைவிடா, பாதுகாப்பார் நெருக்கடியே பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியே பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார் உதவி செய்வார், துணையாய் வருவார் உதவி செய்வார், கைவிடா இயேசு கைவிடா. சொல்லுங்க, கைவிடா இயேசு கைவிடா. ரதங்களை நம்புகிற மனிதர்கள் முறிந்து விடுவார்கள், கர்த்தரை நம்புகிற நான் நிமிர்ந்து நிற்பேன். சில ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து, தங்களுக்கு இருக்கிற மேன்மைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எங்களை ஆளுகை செய்கிற, எங்களை மீட்டெடுக்கிற எங்கள் மகிமையின் ராஜாவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்காக தன் ரத்தத்தையே சிந்தி எங்களை மீட்டெடுத்த எங்கள் இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற தெய்வத்தை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். சொல்லுவோமா, ரதங்களை குறித்து நாம் ரதங்களை நம்பும் மனிதர் எல்லாமே, ரதங்களை நம்பும் மனிதர் எல்லாம் முடிந்து விடுவார்கள். சொல்லுவோமா, ரதங்களை நம்பும் மனிதர் முறிந்து விடுவார்கள். சொல்லுவோம், ரதங்களை நம்பும் மணி ராஜாக்களை, ராஜாக்களை நம்பும் மனிதர் முறிந்து விடுவார்கள். மனிதனை, மனிதனை நம்பும் மனிதர் முறிந்து விடுவார்கள். கர்த்தரையோ நம்பும் நான் நிமிர்ந்து நின்றிடுவே, கர்த்தரையோ நம்பும் நான் நிமிர்ந்து நின்றிடுவே, கைவிடா இயேசு கைவிடா. சொல்லுவோம், கைவிடா இயேசு கைவிடா. ஒருவேளை நீங்க மனிதரை நம்பியிருக்கீங்களா? ஒருவேளை ரதங்களையும் குதிரைகளையும் எல்லா உங்க தொழில்களையும் உங்களுக்குரியதை நீங்க நம்பியிருக்கிறீங்களா? எல்லாரும் இடறி போயிரு நாட்கள் வரும்போது. ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்தமா சொல்லு, கர்த்தரை நம்பு அதுதான் தெம்பு, இல்லன்னாவும் வாழ்வில் வருமே வம்பு. அருணே, கர்த்தரை நம்பு அதுதான் தெம்பு, இல்லன்னாவும் வாழ்வில் வருமே வம்பு. பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார் உதவி செய்வார், துணையாய் வருவார் உதவி செய்வார், கைவிடா இயேசு கைவிடா. சொல்லுவோமா, கைவிடா இயேசு கைவிடா. சொல்லுவோம், கைவிடா இயேசு கைவிடா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நெருக்கடியான வேளையில நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அடே, அவரை ஆராதிப்போமா. இதுவரை பாதுகாத்தீர் நெருக்கடியில், பதில் தந்தீரே ஆபத்திலே, துணையாய் வந்தீ உதவிகள் செய்தே, நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சூழ்நிலை மாறினாலும் நீரோ மாறவில்லை, சூழ்நிலை மாறினாலும் நீரோ மாறவில்லை. நித்தமும் என்னை நீ நேசித்து நடத்துகிறீ, நித்தமும் என் ராஜா என்னை நேசித்து நடத்துகிறீ, தினம் போஷித்து நடத்துகிறீ. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாதுகாத்தி நெருக்கடியில் பதில் தந்தீரே ஆபத்திலே, பாதுகாத்தி நெருக்கடியில் பதில் தருகிறீராபத்திலே. எனக்கு துணையாய் வந்தீ, எனக்கு உதவிகள் செய்தவரே, உமக்கு நன்றி சொல்வே, உமக்கே நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா, நன்றி ராஜா. கைவிடு, என்னை கைவிடு, துணையாய் வந்தவரே நந்தி ராஜா. என் துயரங்கள் நீக்கினீரே நந்தி ராஜா, உமக்கு இணையாக யாருண்டு. நந்தி ராஜா, நந்தி ராஜா, நந்தி ராஜா, நந்தி ராஜா, நந்தி ராஜா, நந்தி அப்பா. ஆபத்து நாளிலே எங்களுக்கு அரணாய் வந்தவர், அனுகூலமாக எங்களுக்கு நின்று துணையாய் வந்தவர் உமக்கு நன்றி. என் விரும் என் இதயம் விரும்புவதை எனக்கு செய்தவரே, என் ஏக்கம் அனைத்தையும் நிறைவேற்றி மகிழ்ந்தவரே. என் இதயம் விரும்புவதை எனக்கு செய்பவரே, என் ஏக்கம் அனைத்தையும் செய்து முடிப்பவரே. நன்றி ஐயா, நந்தி ராஜா, நந்தி ராஜா, இயேசு ராஜா, நந்தி ராஜா. நன்றி அப்பா. ஓம் நாங்கள் உயர்த்துகிறோம், பிதாவேயும் நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசு கிறிஸ்துவேயும் நாங்கள் உயர்த்துகிறோம், சுத்தாவியானவரையும் நாங்கள் உயர்த்துகிறோம், பெரியேக தேவனையும் நாங்கள் உயர்த்துகிறோம். ஓமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம்,
கள்ளரோ நீ மன்கராதலாந்தரே நீ மன்கரா அல்மரே கல்கதோசையா நீ சரோ நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டீரையா கேட்பீரையா கண்ணோக்கினி யாத்திராகம் 2 25 வசனம் சொல்லுகிறேன் அவரவரை கண்ணோக்கினார் அந்த ஜனங்களை அவர் நினைவு கூர்ந்தார் தேசத்தை கண்ணோக்கினார் ஜனங்களை நினைவு கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டியா குரல் கேட்பீரையா கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டீரையா குக்குரல் கேட்பீரையா ஏசையா கண்ணோக்கினி த்ரிஃபோ நினைவு கொண்டு கைவிட மாட்டீரையா குக்குரல் கேட்டீரையா சொல்லுமா கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டீரையா குக்குரல் கேட்டீரையா ஏசையா 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 சில வருடங்களுக்கு முன்பாக இந்த சபை ஊழியங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில வருடங்களுக்கு முன்பாக மிகவும் என்னுடைய வர வேண்டிய பணங்கள் எல்லாம் கம்பெனியில் லாக் ஆகிவிட்டேன். பல லட்சங்கள் நிலங்களை நான் பிஸ்னஸ் சிவில் பொருட்கள் இருந்ததுனால சிவில் கான்ட்ராக்டாக இருந்ததால் வீடுகளை கட்டி விற்க முடியவில்லை. அது பாக்கி நின்றது. எல்லா இடத்திலும் வாங்கி போட்ட நிலங்கள் எல்லாம் விற்க முடியவில்லை. இதனால் மிகவும் நெருக்கப்பட்டவனாக உணவுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது நாங்கள் யாரிடத்திலும் போக்கவில்லை. தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென்று சில நண்பர்களை எங்களை நேசித்து எங்களை பார்க்க வரும் பொழுது எங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து மல்லிகை பொருட்களும் வாங்கி கொண்டு வந்து வைத்து விட்டாங்க.
அது மாத்திரமல்ல நாங்கள் யாரிடத்துமும் போய் பணத்திற்கு நிற்கவில்லை ஆனால் சில தேடி வந்து எப்படி இருக்கீங்க என்று விசாரித்து பணம் கொடுக்கிற அளவிற்கு எங்களை நேசிக்கிறவர்களை கர்த்தர் அந்த நாட்டில் எழுப்பி கொடுத்தார். அப்பொழுதுதான் இந்த பாடலை தேவன் சொன்னார். நீதிமான் கைவிட படுவதில்லை அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைவதில்லை. நீதிமான் கைவிட படுவதில்லை அவன் பிள்ளைகள் அப்பத்திற்கு அலைவதில்லை. நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறீர், நியாயத்தை பட்ட பகலாக்குகிறீர். நீதியை வெளிச்சமாய் மாற்றுகிறீர், நியாயத்தை பட்ட பகலாக்குகிறீர். ஏசையா 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 கண்ணோக்கி நினைவு கொண்டே கைவிட மாட்டேயா. குக்குரல் கேட்பீரையா. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கறிந்து கொள்ளட்டும், அதைத்தான் நான் விரும்புகிறேன். அதை நான் அல்ல தட்டுவதில்லை, அவர்களுக்காக ஜெபிக்கிறவனாய் இருக்கிறேன். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அதை நான் அல்ல தட்டவில்லை, அவர்களுக்காகத்தானே ஜெபிக்கின்றேன். அவை நான் அல்ல தட்டவில்லை, அவர்களுக்காகத்தானே ஜெபிக்கின்றேன். ஏசையா ஏசையா கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டீரையா. குக்குரல் கேட்பீரையா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் என்றோ கண்ணோக்குகிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் அமர்ந்திருப்பேன், உமக்காய்த்தானே நான் காத்திருக்கிறேன். நாம் சங்கீதம் இப்படி சொல்லுகிறது, தேவனை தேடும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று அவர் ஜனங்கள் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் மீது நம் மீது கண்ணோக்கமாயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் அவர் சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் நமக்கு தேவையான சகலத்தையும் கொடுக்க அவர் வல்லவனாக இருக்கிறார். தேவனை தேடும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று நீ கண்ணோக்கினி. தேவனை தேடும் உணர்வுள்ளவன் உண்டோ என்று நீ கண்ணோக்கினி. உம்மை நோக்கி நான் அமர்ந்திருக்கின்ற உமக்காய்த்தானே காத்திருக்கின்றேன். உம்மை நோக்கி அமர்ந்திருக்கின்றேன், உமக்காய்த்தானே காத்திருக்கின்றேன். ஏசையா 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 கண்ணோக்கினி நினைவு கூர்ந்தி கைவிட மாட்டீரையா.
கேட்டீரையா கண்ணோக்கி நீ நினைவு கொண்டே கைவிட மாட்டீரையா குக்குரல் கேட்டீரையா அல்லேலூயா அவன் நம்மை கண்ணோக்கி இருக்கிறான் அவன் நம்மை நினைவு கூர்ந்து வைக்கிறார் நம்முடைய கூக்குரலை கேட்கிற தெய்வமா அவர் இருக்கிறார் அதனால் அதெல்லாம் உயர்த்தி அவரை நாம் பாடுவோம் இந்த நாட்களிலும் நாம் தொடர்ந்து நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களில் 6 ஆவிகளை குறித்து தியானித்தோம் இந்த நாட்களில் 7வதாக இந்த கானானின் ஆவியின் கடைசி ஆவியாக எபூசிய என்ற ஆவியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த எபூசியன் என்பவனும் இந்த ஜாதியும் கானானுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருவனாயிருக்கிறான் அல்லேலூயா அப்போ இந்த எபூச ஆவி எப்படி போராடுகிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம் கர்த்தரின் ஆவியானவரே இதோ இந்த நாளிலே இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நிற்க பண்ணின மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த ஆவிகளை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் கர்த்தரின் ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு பேசுவீராங்க எங்களுக்கு கற்றுத்தருகிறார் ஆவியானவரே இதோ இவர்கள் உம்முடைய ஜனங்கள் நீ அவருடைய தேவன் அந்த அப்ரோஜனமான மனுஷன் கர்த்தரின் ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் இந்த எபூசியர்கள் இந்த கானானிய ஜாதிகளில் ஒருவராய் இருக்கிறார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்றும் இந்த நாளிலே நாம் தியானித்து இந்த நாளிலே நாம் ஜெபிக்க போகிறோம் இவர்கள் யாரோடு கலந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நாம் பார்த்து நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் யோசுவாவின் புத்தகம் 15:63 வசனத்தை வாசிப்போம் யோசுவா 15:63 எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று ஆகையால் இன்னால் மட்டும் எபூசியர் யூதா புத்திரரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் இப்போ மற்றவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம் ஆனால் இந்த எபூசியர் என்பவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றால் எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் எங்க குடியிருக்கிறார்கள் யாரோடு குடியிருக்கிறார்கள் என்றால் யூதா புத்திரரோடு குடியிருக்கிறார்கள் அப்போ இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் தேவனுடைய சபைகள் மத்தியில் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் துதிக்கிற ஆராதிக்கிற கூட்டத்தின் மத்தியில் இவர்கள் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இவர்கள் குடியிருக்கிற இடம் யூதாவின் தேசமும் யூதா புத்திரர்கள் நடுவிலும் எருசலேமிலும் இவர்கள் குடியிருக்கிறார்கள் எருசலேமிலே குடியிருக்க வேண்டியது யூதாவுடைய வம்சத்தார் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எருசலேம் என்பது தேவனுடைய நகரம் எருசலேம் என்பது தேவன் விரும்புகிற இடம் எருசலேம் என்பது தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் ஆனால் நமக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்திலே
யார் குடியிருக்கிறார்கள் என்றால் எபூசியர்கள் குடியிருக்கிறார்கள். இதனால் நாம் சுதந்திரமாக அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. நம்மோடு கூட அவர்கள் குடியிருக்கிறபடியினால அவர்களுடைய சுவாபங்களும் அவர்களுடைய அருவறுப்புகளும் இன்று எருசலேமுக்குள்ளும் யூதாவுக்குள்ளும் வந்துவிட்டது. ஏனென்றால் இவர்கள் அருவறுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், தேவன் விரும்பாத ஒரு ஜனங்கள். இந்த ஏழு ஜாதிகளையும் தேவன் சங்கரிக்கும்படியாக சொன்னார். இந்த ஏழு ஜாதிகளையும் தேவன் புறம்பாக்கும்படி சொன்னார். இந்த ஏழு ஜாதிகளை விட்டு தேவன் பிரியும்படி சொன்னார். ஆனால் இந்த ஏழு ஜாதிகளில் இந்த கடைசியா இருக்கிற எபூசியன் என்பவன் எங்கே குடியிருக்கிறான் என்றால் கர்த்தருடைய நகரத்திலே குடியிருக்கிறான், எருசலேமிலே குடியிருக்கிறான், தாவீதின் நகரத்திலே குடியிருக்கிறான். பாருங்க, இன்றைக்கும் விரட்ட வேண்டியவனை விரட்டாதனால ஆட்சி பீடத்தில் அவன் இருக்கிறான். எருசலேமை ஆளுகை செய்ய வேண்டியதும் எருசலேமை பாதுகாக்க வேண்டியதும் எருசலேமில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டியதும் இஸ்ரவேல் ஜனங்களும் யூதா கோத்திரத்தாருடைய கடமை. அது அவர்களுக்காகத்தான் ஒதுக்கப்பட்டது. ஆனால் இந்த எருசலேமில் யார் குடியிருக்கிறார்கள் என்றால் எபூசியர்கள் குடியிருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட ஆவிய உடையவர்கள் எருசலேம் என்னும் தேவனுடைய நகரத்தில் சபைக்குள்ளாக இருக்கிறார்கள். இவர்கள் யாரோடு கலந்து இருக்கிறார்கள் என்றால் யூதாவோடு கலந்து இருக்கிறார்கள். யூதா என்றால் துதிக்கிறவன், யூதா என்றால் ஆராதிக்கிறவன், யூதா என்றால் தேவனை உயர்த்துகிறவன், யூதா என்றால் புகழப்படத்தக்கவன். இப்ப இந்த எபூசிய ஆவி யாரோடு குடியிருக்கிறது என்றால் யூதாவோடு சேர்ந்து குடியிருக்கிறது. அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம யூதா கோத்திரத்து சிங்கங்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. இன்னைக்கு ஆராதிக்கிறவங்களை பாருங்க. இந்த ஆராதிக்கிறவர்களுக்குள்ளாக ஒரு குருட்டாட்டத்தின் ஆள் இந்த எபூசியாவி யாரு நான் சொல்றேன். பிறகு இப்ப அவங்களை அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்கனாக்க உலகத்தை அப்படியே எங்க கொண்டு வராங்கன்னாக்க சபைக்குள்ள கொண்டு வராங்க. எப்படி அவர்களை எபூசியாவி தாக்குகிறது, எப்படி இந்த வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் பார்க்காத படிக்கு இந்த எபூசியாவோடு கலந்து இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். விரட்ட வேண்டிய விரட்டாம இன்னைக்கு பயங்கரமா நான் எப்படி சொல்வது என்று ஏன்னா நேரலையில் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க கொஞ்சம் பாருங்க, வேதத்தின் பிரகாரம் அவங்க ஆராதிக்கிறாங்களா, இல்ல அவங்க ஆராதனைகளும் அவர்கள் செய்கிற செய்கைகளும் இல்லை இப்படி கூட சொல்லலாம் சேட்டைகளும் வேதத்தின் படி இருக்கிறதா? வேதத்தின் படி யார் இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த வேதத்தின்படி யாரா இருந்தாலும் அவங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. இதுதான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது. இதுதான் ஒரு தேவ மனிதனையும் தேவ மனுஷனையும் ஒரு விசுவாசியும் தீர்மானிக்கிற ஒரே ஒரு புத்தகம் இதுதான். இதன் பிரகாரம் அவர்கள் வாழ்க்கை இருக்கிறதா, இல்ல இதன் பிரகாரம் அவர்களுடைய இது இருக்கிறதா, இல்ல உலகத்தின் பிரகாரம் எபூசியின் பிரகாரம் இருக்கிறதா? இன்னைக்கு அநேகமான யூதாவோடு யூதா கோத்திரத்தோடு கலந்திருக்கிறார்கள் இந்த எபூசியர்கள். ஏனென்றால் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள கூடாதபடிக்கு யூதா முதலாக புறப்பட்டு போக வேண்டும், துதிக்கிறவன் முதலாக புறப்பட்டு போக வேண்டும். எந்த ஒரு சுதந்திர எந்த போருக்கு போக வேண்டும் என்றாலும் முதலாவது துதிக்கிறவன் தான் போக வேண்டும், அல்லது எரியோ கோட்டையை சுற்றி வர வேண்டும் என்றாலும் முதலாவது துதிக்கிறவன், அதுக்கு பிறகு யுத்த சன்னத்தர்கள், அதற்கு பிறகு உடன்படிக்கை பெட்டி, அதற்கு பிறகு ஜனங்கள். அப்போ எக்காலம் ஊதி துதிக்கிறவன் முன்பாக செல்ல வேண்டும்,
அவன் முன்பாக துதித்து கொண்டு செல்லும் பொழுதுதான் தடைகள் உடைய முடியும். அப்ப யூதா என்றால் துதிக்கிறவன், யூதா துதித்தால் தடைகள் மாறிவிடும். இந்த நாட்களிலும் இந்த தேசத்தின் துதியின் சத்தத்தினால் நிரப்பின தேவ மனிதனுக்காக நாம் ஜெபிக்கணும். யாருமே பாட முடியாது என்று யாரோ ஒருவன் மட்டும் பாடக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததை தந்தை பெக்மான்ஸ் அவர்கள் வந்து எல்லாரும் பாடும்படியாக அதை எளிமையாக்கிய கொடுத்து மாபெரும் இந்த கிறிஸ்துவத்தில் ஒரு மாபெரும் ஆராதனை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவன் இன்னும் அவருக்கு நீடிய ஆயுளையும் ஆயிரக்கணக்கான பாடல்களையும் கொடுத்து இன்னும் அநேகருக்கு அவரை ஆசீர்வாதமாக வைக்கிறார். இப்படிப்பட்ட நல்லவர்கள் மத்தியிலே சில கள்ளர்களையும் பிசாசி எழுப்பி விடுகிறார். பாருங்கள், யூதா முதலாவது துதிக்க போகிறான் என்றால் முதலாவது அவன் தன்னை பரிசுத்தம் பண்ணி கொண்டவனாக இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக, அந்த யுத்த சங்கத்திற்கு சங்கத்தர்களுக்கு முன்பாக இவன் பூரிக்கைகளை வாசித்து தேவனை ஆராதித்துக் கொண்டு போகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து ஆராதித்தால் எப்படிப்பட்ட தடையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட எரியோ கோட்டையாய் இருந்தாலும் அது தானாக இடிந்து விடும். அப்ப இந்த நாட்களிலே அநேகர் தானாக இடிந்து விடாமல் இருப்பதற்கு காரணம் யூதாவோடு எபூசியர்கள் கலந்து விட்டார். யூதாவோடு எபூசியர்கள் கலந்து விட்டார். நாங்கள் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுக்கு அது தவறாக தெரிந்தால் அது நீங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யார் இந்த எபூசியர்கள், ஏன் இஸ்ரவேல் ஜனங்களே ஏன் அதற்குள் இருக்கக்கூடாதபடிக்கு அவர்கள் தடை பண்ணினார்கள், அந்த ஆவி என்ன செய்யும் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 5 அதிகாரம் 6 வசனத்தையும் 6, 7, 8 வாசிப்போம். குடியிருக்கிற மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். இப்போது ஆண்டவர் தாவீதை எழுப்புகிறார். தாவீதை ராஜாவான பிறகு இப்போ தாவீது கண் திறக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனா இருக்கிறபடினால, ஐயோ நம்ம எருசலேமிலே இந்த எபூசியர்கள் இருக்கக்கூடாது, ஏனென்றால் இது கர்த்தருடைய நகரம், இது மகாராஜாவுடைய நகரம், இதுல எபூசியர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்று அவர்களை அந்த தேசத்தை விட்டு விரட்டுவதற்காக இப்போது ராஜாவாகிய தாவீது தன்னுடைய வீரர்களோடு எருசலேமுக்குள் போகிறார். வாசிப்போம். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதிலே பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானியர்களும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். இங்க பாருங்க, எபூசியர்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானாக்க, இந்த யூதாவுடைய ராஜா யாருனாக்க தாவீது. இப்போ ஆண்டவர் இந்த எபூசியரை அழிப்பதற்காக, இந்த எபூசிய ஆவியை எபூசிய ஜாதியை அழிப்பதற்காக இவ்வளவு காலம் தாவீது ராஜாவுடைய நாட்கள் வரைக்கும் அவர்கள் அந்த பட்டணத்தில் குடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவன் தாவீதை ஏவுகிறார், இந்த தேசத்தில் எருசலேமிலே எபூசியர்கள் இருக்காதபடிக்கு. இப்போது தாவீது தன் போர் வீரர்களோடு போகும் பொழுது இப்போ எபூசியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி
தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை யார் தடுப்பார்கள் குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் அப்போ இந்த ஆவி ஜனங்களை விட்டு போகாதபடிக்கு என்ன செய்யும் என்றால் ஜனங்களுக்குள்ளாக ஒரு குருட்டாட்டத்தை கொண்டு வரும் ஆவிக்குரிய குருட்டாட்டம் இரண்டாவது ஆவிக்குரிய சப்பாணி நிலைமையை கொண்டு வரும் ஆவிக்குரிய சப்பாணினா எப்படி இப்போ குருடர் என்பதற்கு உங்களுக்கு தெரியும் நான் பார்த்திருக்கிறோம் இங்க நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தாலும் நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆஸ்திகளும் எவ்வளவு பெரிய இல்ல விலை உயர்ந்ததை உங்களுக்கு முன்பாக வைத்தாலும் அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியாது எவ்வளவுக்கு பேர் தான் கூப்பிடுறது ஒரு கெஸ் பண்ணி அவங்களால எடுத்துக்கொள்ள முடியாது அதே போல கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதம் தெரியும் ஆசீர்வாதம் தெரிந்தும் அதை போய் எடுத்துக்கொள்ள முடியாது இதுதான் சப்பாணி அப்ப ஒரு கூட்டத்தை சபைக்குள்ள வைக்கிறான் அந்த கூட்டம் எப்படின்னாக்க அவங்க கண்ணு தெரியல ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்ளனு தெரியல ஆனா ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியும் ஆசீர்வாதம் இருக்குன்னு தெரியும் அது கண்ணு தெரியாது எப்படி எடுத்துக்கணும் தெரியாம அதை அலைஞ்சிட்டே இருக்காங்க அங்க தேடிட்டே இருக்கும் இங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்குமா அங்க போனா ஆசீர்வாதம் கிடைக்குமா அவங்க கிட்ட ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் கிடைக்குமா இவங்க கிட்ட ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று கண்ணை கூடாக்க வைத்திருக்கிறது நீ சபைக்கு வந்து உண்மையா ஆண்டவரை தேடினா ஆசீர்வாதம் தானா வரும் நீ உண்மையாய் ஆராதித்து தேவனை உண்மையாய் துதித்து உண்மையாக அவர் சமூகத்தில் நீ காத்திருந்தால் ஆசீர்வாதம் என்பது உன் காலுக்கு கீழ் இருக்கிறது நான் சொல்றேன் என்னைக்கு பணம் உங்க தலைக்கு மேல இருக்குதோ அது உங்களை ஆளுக செய்யும் என்னைக்கு பணம் உன் காலுக்கு கீழே இருக்கோ நீ அதை ஆளுக செய்யும் பணத்தை நீ பெருசா பேச்சு பணம் பணம்னாக்க அது ரொம்ப ஓவரா உங்களை பார்த்து பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாருங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுங்களேன் தானே வந்து கால் கீழே வந்து விழுந்து கிடக்கு இது முதல்ல நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள பாருங்க தேவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை சபைக்குள் வைத்திருக்கிறார் தேவனே ஆசீர்வாதமாக சபைக்குள் இருக்கிறார் பிதாவானவர் தன் ஒரே பேரான குமாரனை தந்தவர் அவரோடு கூட எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் உனக்கு கொடுக்காதது ஒன்றுமே கிடையாது இனிமே நீ போய் உனக்காக தயாரிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது ஏனென்றால் தேவன் ரட்சிக்கப்படும் போதே உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக அல்லது நீ தேவ சமூகத்தில் வந்து நீ ரட்சிக்கப்பட நாட்களுக்கு முன்பு நீ ரட்சிக்கப்பட்டு நீ கர்த்தருடைய பிள்ளையாக ரத்தத்தினால கழுவப்பட்ட உடனே அவருடையது எல்லாம் உன்னுடையது ஏனென்றால் அப்பா பிதாவே என்ற புத்திர சுவகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ரோமர் 8 அதிகாரத்திலே நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்போ என்னுடைய எல்லா பொருட்களும் யாருக்கு சொந்தம்னா என் பிள்ளைக்கு சொந்தம் எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள் என்றால் என்னுடைய வாகனங்களை எடுத்து ஓட்ட அவங்களுக்கு உரிமை உண்டு என் செல்போனை எடுக்க அவங்களுக்கு உரிமை உண்டு அந்த வீட்டிலே முதன்மையா இருக்க அவனுக்கு அதிகாரம் உண்டு என் காரை எடுத்து ஓட்ட அவனுக்கு அதிகாரம் உண்டு ஏனென்றால் எனக்கு கொடுத்த என்னுடைய பிள்ளை அதே போலதான் தேவனுடைய சபைக்கு வந்து தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அனைவரும் அவருடைய பிள்ளை அவருடைய சகலத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு இத அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் பிசாசு கண்களை கட்டி வைத்திருக்கிறார் இந்த எபோசி ஆவி ஒரு குருட்டாட்டத்தினால் பாருங்க தெரியும் நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம் சபைக்கு போனோம் எங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள் தேவன் எங்களை ஆசீர்வதித்தார் நான் ஒன்றுமில்லாமல் வந்தேன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்று அநேகர் சொல்லுவார்கள் நானும் சொல்லுகிறேன் நான் இந்த பட்டணத்திற்கு வரும்போது ஒன்றும் இல்லாதவனாய் வந்தேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் கர்த்தரே சகலத்தையும் எனக்கு கொடுத்தார்
இன்றைக்கு இல்லாதது ஒன்றுமல்ல. அந்த அளவுக்கு எல்லாரை விட என் குடும்பத்தில் எல்லாரை விட என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரை உண்மையாக. அப்போ அநேகருடைய சாட்சிகளை கேட்டு ஜனங்கள் சபைக்குள்ள வருகிறார்கள். ஐயோ சபைக்கு போனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராமே. ஆனால் சபைக்கு வந்தவர்கள் தேவனை பார்க்காமல் ஆசீர்வாதத்தை பார்க்கிறார். நான் சொல்லட்டுங்களா, இயேசுவை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆசீர்வாதம் எல்லாம் தானாக வரும். நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதல் நான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உண்டாக்கினார். அதனால் சபையில் எந்த மீட்டிங் நடந்தாலும் இல்லை வெளியே எந்த மீட்டிங் நடந்தாலும் உங்களுக்கு கடைசியாக அந்த ஊழியர் சொல்லுவார், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள், இந்த கடைசி நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தர போகிறார், ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்கள் வியாதி நீங்க வேண்டுமா கேளுங்கள், உங்கள் கடன் பிரச்சனை நீங்க வேண்டுமா கேளுங்கள், இல்லது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ, பிள்ளை வேண்டுமா, எது வேண்டுமோ உங்களுக்கு நீங்க கேளுங்கள் என்று அந்த ஊழியக்காரர்கள் அந்த மீட்டிங்கில் சொல்லும் பொழுது எனக்கு தேவையானதை கேட்கும்படி நான் கண்களை மூடுவேன். அப்பொழுது ஆவியானவர் என்னோடு சொல்லுவார், இயேசுவை மாத்திரம் கேள், இயேசுக்குள்ள எல்லாம் இருக்குது, நீ வேற எதையும் கேட்கிற. ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்லுகிறேன், இதுவரை நடந்த எல்லா நான் விவரம் தெரிந்து நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இந்த ஒரு ஊழியக்காரனாய் மாறுவதற்கு முன்பாக வரைக்கும் எந்த மீட்டிங்கில் யார்ந்த ஊழியக்காரர் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் ஜெபிங்க என்று சொல்லும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் கரங்களை உயர்த்தி இயேசுவை நீர்தான் எனக்கு வேண்டும் என்று ஜெபித்து இருக்கிறேன். இது உண்மை. இது ஆண்டவரும் பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அப்போ இயேசுக்குள்ள எல்லாம் இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளாதபடிக்கு இந்த எபூசிய ஆவி என்ன செய்வது என்றால் அவர்களை குருட்டாட்டமாக கட்டி வைத்துள்ளது. அதனால் இவர்கள் என்னக்க எல்லா இடத்திலும் தங்கள் ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அங்கே போனால் ஆசீர்வாதம் வருமா, இங்கே போனால் ஆசீர்வாதம் வருமா, இதை கொடுத்தா ஆசீர்வாதம் வருமா, அதை எடுத்தால் ஆசீர்வாதம் வருமா, அவரிடத்தில் ஜெபித்தால் ஆசீர்வாதம் வருமா, அவர்கிட்ட பேசினா ஆசீர்வாதம் வருமா, அங்கே பூஜை பண்ணால் ஆசீர்வாதம் வருமா, இங்கே போனால் ஆசீர்வாதம் வருமா, ஆசீர்வாதம் வருமா, ஆசீர்வாதம் வருமா என்று இருக்கிற இடத்தை விட்டு எல்லா இடத்திற்கும் தேடி தங்கள் கண்களை குருட்டாக்கம் பண்ணுகிற இந்த எபூசிய ஆவி இன்று சபைகளுக்குள்ளாக இருக்கு. ஆண்டவர்கிட்ட நீ ரட்சிக்கப்பட்டதால் உன்னை ஆசீர்வதிக்கிறது அவருடைய கடமை. நீ ஆண்டவர்கிட்ட வந்து முழுமனதோடு அவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா அவர் உன்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஆசீர்வதிக்காம இருக்க முடியாது. ஆனால் நீ அவருடைய சமூகத்தில் இல்லாதபடிக்கு உலகத்தின் எண்ணங்களையும் உலகத்தின் ஆசைகளையும் உலகத்தின் காரியங்களையும் உன் சிந்தைக்குள்ள போட்டு உன்னை கூட்டாட்டமா ஆக்கி உன்னை திரிய விடுகிறான் பிசாசு. அதுக்காக வேலைக்கு போக வேணாவா, அதுக்காக நான் சம்பாதிக்க வேணாவா, நீங்க சம்பாதிங்க, ஆனா தேவ பிரசன்னத்தோடு சம்பாதிங்க. நீங்க வேலைக்கு போங்க, தேவ பிரசன்னத்தோடு வேலைக்கு போங்க. ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரோடு உறவாடி விட்டு அவரோடு சஞ்சரித்து விட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே உங்களை ஆசீர்வாதம் தேடி வரும். நீ கையிட்டு எந்த வேலையை செய்யறியோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக இந்த ஆவி யார் அங்கே சபைக்குள்ளே வைத்திருக்கிறதுனாக்க அந்த எருசலேமிலே அவர்கள் சுதந்திரித்து கொள்ளாதபடி யாரை வைத்திருக்கிறதுனாக்க சப்பானியர்களை வைத்திருக்கிறது. இந்த சப்பானியர்கள் யார் என்றால் இவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று தெரியும். இவங்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதோ தெரியும். ஆண்டவரிடத்தில் வந்தால் ஒரு மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்றும் தெரியும். வியாதிகளை போக்குகிறவர், வறுமைகளை மாற்றுகிறவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது இவங்களுக்கு தெரியும். என இவங்க கண்கள் தெரிகிறது. ஆனா இவங்க அதை எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு பாவம், சிற்றின்பம், உலகம் இவர்களை முடவர்களாக்கி வைத்திருக்கு. ஆண்டவர் தான் தெரியும்,
ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கான் தெரியும், தெரியாம இல்ல. இவன் கண்கள் நல்லா தெரியுது, இவன் கைகள் நல்லா வேலை செய்யுது, ஆண்டவரை ஆராதிக்க தெரியும். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை, சின்ன சின்ன காரியங்களை அதை விட்டு வராமல் அவர்கள் அங்கேயே முடங்கி இருக்கிறவர்களா இருக்கிறார்கள். எனக்கு அநேக நேரங்களில சின்ன காரியத்திற்காக தேவ சமூகத்தையும் தேவனை இழக்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா சபையில? எத்தனை பேர்! சின்ன காரியம், சின்ன அற்பமான காரியம் தேவ சமூகத்துக்கு வர முடியாது. அற்பமான காரியத்தை சொல்லி தேவ சமூகத்தை தவிர்ப்பார்கள். இவர்கள் தான் எபூசி ஆவியினால் தாக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் அதனால உங்களை நீங்களே அலசி பார்க்கிற நேரம், செக் பண்ணிக்காங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு தெரியும். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம இல்ல. ஆண்டவர் உங்களுக்காக எதை வேணாலும் செய்வார்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாம இல்ல. ஆனாலும் தலைவலி, கைவலி, கால் வலி, மூக்கு வலி, பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சு, இப்படி சொல்லி தேவ சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் மிஸ் பண்றீங்க. ஒருவேளை இந்த கொரோனா சூழ்நிலை பயம் இருக்கலாம், வரலாமல் இருக்கலாம், பரவாயில்ல. மற்ற நாட்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தெரியாம செய்வங்க வேற, அவங்க அறியாத மக்கள், ஆண்டவரை பத்தி உணர்வில்லாதவர்கள், அவர்கள் புதிதாக ஆண்டவரை தேடுகிறார்கள், அவருக்கு உணர்வில்லை. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய மகிமையும் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணனா, நீ எபூசிய ஆவியினால தாக்கப்பட்டிருக்க, எபூசிய ஆவியினால தாக்கப்பட்டிருக்கிற. ஏன்னாக்க எருசலேமில் தேவனுடைய ஆராதனை இல்லாதபடிக்கு, எருசலேம் முழுவதும் யூதாவுக்கு சொந்தமாகாதபடிக்கு, எருசலேம் யூதருடைய தேசம், அது தேவனை ஆராதிக்கிற இடம், இவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, இந்த தேசத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு இந்த சப்பானியர்களும் இந்த குருடர்களும் இவர்களை தடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தடுத்ததை தாவீது வில்ல தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அதுக்கு தாவீதின் நகரமாயிற்று. சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசெரியும் தாவீதின் ஆத்துமாவை படைக்கிற சப்பானிகளையும். பாருங்க, இந்த சப்பானிகளும் குருடர்களும் எதை பகைக்கிறார்கள் என்றால் தாவீதின் ஆத்துமாவுக்களை பகைக்கிறார்கள். துதியை பகைக்கிறார்கள், தேவனை ஆராதிக்கிறதை பகைக்கிறார்கள். இவன் தேவனை ஆராதித்து விட்டால் அந்த தடைகள் உடைந்து விடும். இவன் தேவ சமூகத்திற்கு வந்து விட்டால் இவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால தாவீதுடைய ஆத்துமாவை பகைக்கிறான். தேவ பிள்ளையே, உங்க ஆத்துமாவை பகைக்கிற ஒரு ஆவி இருக்கிறது, அது சப்பானியும் குருடுமான ஆவி. அது சப்பானியும் குருடுமான ஆவி. நீ தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு, ஏனென்றால் தாவீது துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன், தேவனுடைய ஆலயத்தை கட்ட தீர்மானித்தவன், தேவன் உடன்படிக்க முன்பாக தன்னை விற்று போட்டவன், தேவனுக்கு பயந்தவன். இப்படி தேவனுக்கு பயந்து தேவனுடைய, அவன் சொல்லுகிறான் தாவீது, நான் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையிலே காத்திருந்தவன் என்று சொல்லி. அப்போ இப்படி தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையிலே காத்திருக்க கூடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் வீற்றிருக்க கூடாதபடி, தேவனை ஆராதித்து தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்க கூடாதபடிக்கு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறது தான் இந்த சப்பானியம் குருடுமான எபூசுவின். தொடர்ந்து வாசிங்க. தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடர்களையும் முறியடிக்கிறானோ அவன் கரங்களை தட்டுவான். அல்லேலூயா. இப்போ தாவீது ஒரு காரியத்தை சொல்றா, இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், நீ இந்த சப்பா இந்த உலகத்தின் குற்றாட்டத்தில் இருந்தோம், நீ சப்பானியா இருந்து நீ வெளியே வந்தனா நீ தலைவனாய் மாறிடுவ,
उंग वाक आविक
எல்லா முடவத்தின் ஆவிகளையும் நீங்கள் துரத்தி ஒரு புதிய பலிப்பீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவ தேசத்திற்கும் ஜனத்திற்கும் மனம் இறங்குகிறவராக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய செல்லக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இதோ இந்த நாட்களிலும் யூதாவுக்கு விரோதமாக, ஆராதிக்கிறவனுக்கு விரோதமாக, ஆராதனைக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக போராடுகிற எல்லா எபூசின் ஆவிகளையும் சபைகள் திறக்கக்கூடாதபடிக்கு, சபையை ஆராதிக்க கூடாதபடிக்கு போராடுகிற எல்லா எபூசின் ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபைகளை விட்டு, எங்கள் ஜனங்களை விட்டு வெளியேறு என்று நான் கட்டளையிடுகிறேன். தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு உலகத்தின் ஆசைகளை காட்டி கண்களை குற்றாக்கிறேன். இல்ல, தேவனை பற்றி தெரிந்த ஜனங்கள் தேவ சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு முடமாக்கி வைத்திருக்கிற எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகள், எல்லா குருட்டின் ஆவிகள் சபைகளை விட்டும், ஜனங்களை விட்டும், ஊழியரை விட்டும், தேசங்களை விட்டும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாளிலும் கர்த்தரின் ஆவியானவர் இந்த ஏழு ஆவிகளுக்கு விளக்கி சபையையும் எங்களையும் ஊழியர்களையும் ஊழியக்காரர் பிள்ளைகளையும் தேசத்தையும் தேசத்து தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கானானின் ஆவிக்கு நேராக நாங்கள் யுத்த புருஷர்களாய் மாறி இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இந்த தேசங்களை சுதந்தரிக்க, ஜனங்களை சுதந்தரிக்க, தேசம் அனைத்தையும் சுதந்தரிக்க கர்த்தரின் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையுள்ள பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. God bless you. ஒருவேளை நீங்க இன்றைக்கு தான் பார்த்திருந்தாக்க, நீங்க தொடர்ந்து இந்த ஏழு ஆவிகளை குறித்து நாம் யூடியூப் மூலமாக பேசியிருக்கிறோம். அதே போல நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்கிறாங்க, கடன் பிரச்சனை, போராட்டம், வியாதி. இப்போ இதை நீங்க ஏழு காரியங்களையும் நீங்க தியானிச்சிங்கனாக்க எது உங்க பிரச்சனை நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். அதற்காக ஒருவேளை உங்கள் நண்பர்கள் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதரர்கள் பிரச்சனை இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்கள் பிரச்சனை இருக்கலாம், அவங்களுக்காக இந்த யூடியூப்ல இருக்கிற இந்த காரியத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாவத்திற்கு நேராக அல்லது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தள்ளுகிறது இந்த கானானின் ஆவிகள். இதற்கு விரோதமாக நாம் எழுந்து நின்று யுத்தம் பண்ணுகிற காலம் இதுதான். இதற்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். இதற்கு விரோதமாக எப்படி எழுந்து யுத்தம் பண்ண வேண்டும் என்பதை இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நான் உங்களோடு யூடியூப் மூலமாகவும் நேரலையிலும் நேராகவும் சபையிலும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சில காரியங்களை தேசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். God bless you. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை ஆலயத்தில் ஜெபம் இருக்கிறது, கண்டிப்பாக வரும்படியாக அழைக்கிறேன். வருகிற 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை 70 நாள் சபைகளிலே உபவாச நாளாக, தொடர் உபவாச நாளாக நியமித்திருக்கிறோம். இது 24 மணி நேரமும் ஜெபம் நடக்கும். 70 நாள் 24 மணி நேரம் ஜெபம் நடக்கும். ஒருவேளை உங்கள் பேர்களை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கொடுங்கள். அதை அப்பொழுதுதான் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க முடியும். அதனால் நீங்கள் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். God bless you. God bless you.